ஆணைமுகனின் தம்பி, அருகனா விரும்பி, ஈசனின் இளைய மகன், முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே, இன்று 24/2017 ஹேவிளம்பி வருடம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி வியாழக்கிழமை, நவமி திதி, திருவோணம் நட்சத்திரம், தைதுல கரணம், சித்த யோகம் கூடிய நடராஜர் அபிஷேகம், சூலம் தெற்கு தென்கிழக்கு, நாளைக்கு 20 பரிகாரம் தைலம். இன்றைக்கி வந்து நடராஜர் அபிஷேகம், அதாவது தில்லையில் நடக்கக்கூடிய அந்த நடராஜருக்கு எப்படி நடக்குதோ அதே மாதிரி எல்லா கோயில்களிலும் சிவன் ஆலயங்களில் நடராஜ பெருமானுக்கு இன்றைக்கி அபிஷேகம். மதியம் போய் நீங்கள் ஏதாவது அபிஷேக பொருட்கள் கொண்டு போய் கொடுத்து வழிபடுறது மூலமாக நல்ல வாய்ப்புகளை தொழில் வகையில் பெறுவீங்க. தடைப்பட்ட காரியங்கள் தடை நீங்கி நடக்கும். அதுபோக இன்றைக்கி குரு வழிபாடு செய்யலாம். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குருஷாத்தா பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு சொல்லி வழிபடுறது சிறப்பு. மாலை 4:30 ஒரு கணக்கு இருந்தாலும் 6-7 மணிக்குள்ளே வந்து சிறப்புகள் அதிகம். அதாவது ஒரு 5:30 to 6:30 அப்படிங்கிறது ஒரு சிறப்புக்குரிய ஒரு டைம். அந்த டைமில் வந்து விளக்கேற்றி வழிபடுறது ரொம்ப அற்புதம். நாம் இப்படி சொல்லலாம், 4:30 வந்து கோவில் திறப்பாங்க, அதுலேருந்து 7 மணிக்குள்ளே நீங்கள் போய் தீபம் போட்டு வழிபடுங்க. அந்த டைமில் எந்த டைம் கொஞ்சம் லேட்டாக போயிட்டாலோ இல்லது நம்ம அதை பற்றி கவலைப்படுறது வருத்தப்படுறது அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. அதுக்காக டைம் கொடுக்குறாங்க, 4:30 மாலை வேளையில் ரொம்ப நல்லதுங்க. இனி இன்றைய கிரக நிலைகளை பார்க்கும்போது சூரியன் வந்து மேஷ உச்சம், சந்திரன் வந்து மகர சமம், செவ்வாய் ரிஷபத்தில் வந்து சமம், புதன் மேஷத்தில் சமம், குரு இருக்கக்கூடிய இடம் வந்து கன்னியில் நட்பு, சுக்கிரன் மீனத்தில் உச்சம், சனி தனுசில் சமம், ராகு சிம்மப்பகை, கேது கும்பப்பகை விட்டிருக்கக்கூடிய கிரக சஞ்சார நிலை வானமண்டலத்திலே இருக்குது. இனி இன்றைய ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் பார்க்கலாம். முதல்ல மேஷ ராசி. அசுவினி பரணி கிருத்தி 1ஆம் பதம் கொண்ட ராசி, ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு இன்றைக்கும் கிரக நிலைகளோட போக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது. தொழில் பற்றி அக்கறை அதிகரிக்கக்கூடிய இடத்துல இருக்குது. தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு தொழில் கூட்டு ஏற்படலாம். தாய் வழி உறவுகள் ஒருத்தர் வந்து நம்ம கூட்டு போட்டு இதை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு, நீங்கள் ஒரு மிஷின் வச்சுருந்துருப்பீங்க, அல்லது ஒரு கம்பெனி வச்சுருந்துருப்பீங்க, அல்லது தொழிற்சாலை வச்சுருந்துருப்பீங்க, அது இயங்காமல் ஏதாச்சும் கடன் பட்டிருந்தால் அந்த கடனில் வந்து அவர் அதை ஏற்றுட்டு நானும் உங்களுக்கு பார்ட்னர் ஆகிக்கிறேன்னு கூட சொல்லலாம். அப்படி ஒரு சூழலையால் உங்கள் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு தொழில் திரும்ப இயங்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஆனால் அவங்களுக்கு பாதி சொத்து போகுதுன்னு நினைப்பவங்க நிறைய பேர். ஆனால் அதை பார்த்தா இயங்கிறதுக்கு அதுதான் சூழ்நிலை இருக்குது. இப்போ சம்பாரித்து கடன் கட்ட முடியாதுன்னா வேற ஒருத்தரை பார்ட்னராக சேர்த்தி பண்ணிக்கிற எண்ணம் இருந்தால் அது தாய் வழி உறவுகள் வந்து சேரும்னு சொல்லக்கூடிய நாளாக இருக்குது. கல்வியில் முன்னேற்றம் அதிகரிக்கும். தொழில் கல்வி படிக்கிறதுக்கான சூழல்களை உருவாக்குவீங்க. படித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பையன் 2 வருஷமாக சும்மாவே சுற்றிட்டு இருந்தாங்க வேலை இல்லாமல், இப்போது வேலை அமைஞ்சிருச்சுங்க, வெளிநாட்டிலேருந்து ஒரு வாய்ப்பு வந்திருக்குன்னு. இப்படி சில நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போய் வெளியூரில் இருக்கிற மாதிரி ஒரு வேலை விஷயமாக இருந்திருக்கு, இப்போ திரும்ப பக்கத்தில் வேலை கிடச்சி குடும்பத்தோடு இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். அப்படி நல்ல விஷயங்கள் நடக்கும். அசுவினியில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், பரணியில் பிறந்தவங்க அம்மனையும், கிருத்திகளில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க. அடுத்தது ரிஷப ராசி. கிருத்தி 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீடம் 1, 2 பாதங்களும் இருக்கும். ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் நன்மைகள் உண்டாகக்கூடிய வாய்ப்புகளை பெறக்கூடிய தருணத்தை கிரக நிலைகள் கொடுக்குமான்னா சந்திரனுடைய நிலை கொடுக்கும், குருவோடைய நிலை கொடுக்கும், சுக்கரனுடைய நிலை கொடுக்கும். சூரியன், புதன், சனி இவங்கெல்லாம் கொஞ்சம் சாதகம் இல்லாமல் இருக்காங்க. இவங்களை சரி செய்ய அதுக்குரிய வழிபாடுகளை செய்யணும். இவங்கெல்லாம் வந்து எப்படிப்பட்டவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சனி வந்து தொழிலுக்குரிய கிரகம். இப்போ தொழில் வகையில் இடையூறு பண்ண பார்க்க, வேலை வகையில் இடையூறு பண்ண பார்க்க, அது மோசமான இடத்துல இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்குரிய பரிகார முறைகளை பண்ணிக்கணும். அதில் தெய்வ வழிபாடுகள், ஒரு முறை நீங்கள் வந்து திருநள்ளாறு போய் நல தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சிதற தேங்காய் அடித்து
தலதெய்வம் ஏற்றி அர்ச்சனை செய்து கும்பிட்டு வருது நல்லது, சனி பகவானை. ஆனால் இன்றைக்கி எப்படிங்கன்னா, கிருத்திகையில் பிறந்தவங்க சனி பகவானுக்கும், ரோகிணியில் பிறந்தவங்க பைரவருக்கும், மிருகசீலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயருக்கும் அர்ச்சனை செய்து வழிபட பலவீனங்கள் அகலும். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீலம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு இன்றைக்கி சந்திரன் அஷ்டமத்தில் தான் இருக்குது. குழப்பங்களை கொடுக்கக்கூடிய இடத்துல இருக்கார். அப்போ அந்த குழப்பங்கள் வராமல் பார்த்துக்கிறது நம்ம கையில் இருக்குது. இயல்பாக நான் என்ன சொல்கிறேன்னா, இருட்டு ஆக போகுதுன்னு சொல்கிறேன், ஆகாமல் இருக்காது. விளக்கு ஏற்படுத்திக்கணும். அந்த எந்த இடத்துல என்ன பொருள் கிடக்குதுங்கிறது அது உரிய உள்ளதுள்ளபடி தெரியும். இருட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாம்பு கயிறாக தெரியும், கயிறு பாம்பாக தெரியும். அப்போது மாற்று எண்ணங்கள் வரும்போது பல பிரச்சனைகள் உருவாகும். அது வராமல் இருக்கிறதுக்கு இறை வழிபாடு, அதில் வந்து மிருகசீரிடத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், திருவாரூரில் பிறந்தவங்க நடராஜ பெருமாளையும், அதாவது நடராஜரை கும்பிட சொல்கிறேன். சிவன் கோயிலில் நடராஜர் தரிசனம், தெய்வம் ஏற்றி கும்பிடலாம், மாலை கொடுத்து கும்பிடலாம், அபிஷேகத்துக்கு கொடுத்து கும்பிடலாம். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 மாதமும், பூச 4 பாதங்களும், ஆயிலும் 4 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சந்திரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் இன்றைக்கி சந்திரனுடைய நிலைப்பாடு நல்லாயிருக்கு. எடுக்கிற வேலை உங்களுக்கு அது முடிக்கிறதுல தடை இருக்காது. புதிய வாய்ப்புகளை பெறுவீங்க. புதிய வாய்ப்புக்கான சூழலை முயற்சியால் உருவாக்குவீங்க. சிலருக்கு இயல்பாக வரும், நீங்கள் முயற்சி எடுத்தால் அந்த வாய்ப்பு உருவாகும்னு சொல்கிறேன். உங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட வகையில் மேல்நிலையில் உள்ளவங்களை சந்திப்பீங்க. இப்போ அரசியல்வாதிகள்னால் நீங்கள் தொண்டராக இருந்தீங்கன்னா உங்கள் தலைவரை சந்திப்பீங்கிற மாதிரி. நீங்கள் ஏதோ ஒரு நிறுவனத்தில் இருந்தால் உங்களுடைய ஹெட்டாக யார் இருக்காரோ அவங்கள பார்ப்பீங்க, பேசுவீங்க. உங்களுக்கான வாய்ப்புகளில் அது ஒரு கூடுதல் நன்மைகளை ஏற்படுத்தும். குழந்தைகள் வழியிலிருந்து வந்த குழப்பம் அகலம். பூர்வீக வழி சொத்தில் இருந்த பிரச்சனை தீர வாய்ப்புகள் உண்டாகும். எதிர்ப்புகள் கட்டுப்படும் அப்படின்னு சொல்லக்கூடிய தருணம் உள்ள நாள். புனர்பூசத்தில் பிறந்தவங்க குலதெய்வத்தையும், பூசத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியையும், ஆயிரத்தில் பிறந்தவங்க ஐயப்பனையும் வழிபடுங்க. அடுத்தது சிம்ம ராசி. மகம் 4 பாதங்களும், பூரம் 4 பாதங்களும், உத்தரம் 1 பாதம் இருக்குது. ராசி அதிபதி அவர் சூரியன். சூரியனோட போக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது தான் அவங்களுக்கு பரவாயில்ல. உற்சாகத்தோடு உத்வேகத்தோடு செயல்படுவீங்க. உங்களுடைய முயற்சி அதுக்கு எல்லோரும் பக்கபலமாக இருப்பாங்க. குடும்பத்தினர், தொழில் வகைனா தொழில், அரசியல்னா தொண்டர்கள். எடுக்கிற முயற்சி கைகூடும்னு சொல்லக்கூடிய நாள். கல்வியில் முன்னேற்றம் கூடி வரும். செலவு குறைவாக நீங்கள் உயர்நிலையை அடைவீங்க. இந்த செலவு பண்ணிட்டு இதை அடையணும்னு இருந்தது, அந்த செலவில்லாமே அந்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுடைய திறமையினுடைய அடிப்படையில். மகத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், பூரத்தில் பிறந்தவங்க முருகனையும், உத்தரத்தில் பிறந்தவங்க தட்சிணாமூர்த்தியும் கும்பிடுங்க. அடுத்தது கன்னி ராசி. உத்திரை 2-3-4 பாதங்களும், அஸ்தம் 4 பாதங்களும், சித்திரை 1-2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி புதன். இந்த ராசிக்கு சந்திரனோட போக்கு இன்றைக்கும் அறிவாற்றலை விருத்தி செய்யக்கூடிய இடத்துல சந்திரன் இருக்கார். சுக்கரனுடைய போக்கும் பரவாயில்லைங்க. ஆனால் சூரியன், புதன், குரு, சனி இவங்கெல்லாம் உங்களை படாதபாடு படுத்த வைக்கிறாங்க. உடல் நலத்தில் தொந்தரவுகள் கண்டிப்பாக இருக்கும். அதுவாக இருக்குமா இதுவாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு கவலை இருக்கும், மனபயம் வரும். இருந்தாலும் திசாபுத்தி நல்லா இருக்கிற பட்சத்தில், அந்தரம் நல்லா இருக்கிற பட்சத்தில் பலவீனங்கள் குறையும். அதை நீங்கள் பார்த்துக்கணும், அதோட வழிபாடு செஞ்சுக்கணும். உத்தரத்தில் பிறந்தவங்க மிருத்துஞ்ச மந்திரம் சொல்லி சிவனை வழிபடுங்க, தீபமேற்றி. அஸ்தத்தில் பிறந்தவங்க அம்மனுக்கு தீபம் போட்டு வழிபடுங்க. சித்திரையில் பிறந்தவங்க சக்கரத்தாழ்வாருக்கு தீபமேற்றி 9 சுற்று வளம் வந்து வழிபடுங்க. அடுத்தது துலா ராசி. சித்திரை 3-4 பாதங்களும், சுவாதி 4 பாதங்களும், விசாக 1-2-3 பாதங்கள் இருக்கு. ராசி அதிபதி சுக்கிரன். இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஏற்றத்துக்குரிய வாய்ப்புகள் இருக்குது.
தாய் வழி உறவுகளால் இன்றைக்கும் நன்மைகள் ஏற்படும், பதவி உயர்வு கிடைக்கும், இல்லைன்னா புதிய பதவி உங்களை தேடி வரும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்வுகள் இருக்கும், வாகனம் வீடு வந்து சேரும். பழைய பொருட்கள், அதாவது திருட்டு போன பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கும். சித்திரையில் பிறந்தவங்க முருகனையும், சுவாதியில் பிறந்தவங்க விநாயகரையும், விசாகத்தில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது விருச்சிக ராசி. விசாக நான்காம் மாதமும் அனுச நான்கு பாதங்களும் கேட்ட நான்கு பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு நல்ல தருணத்தில் இன்றைக்கி உங்களுடைய போக்கு இருக்குது, நல்ல ஒரு சரியான பாதையில் போயிட்டுருக்கு. கிரகங்களுடைய கோட்சார நிலை ஏழு கூடையும் உச்சம். ஏழில் செவ்வாய் இருக்கும்போது இணையோட முரண்பாடு வரும், இணைக்கும் சிறு சிறு உடல் உபாதை இருக்குது, அதுக்காக நீங்கள் கொஞ்சம் மருத்துவ செலவும் பண்ணுவீங்க. வயது கொஞ்சம் அதிகமானவங்களுக்கு அது மாதிரி தொந்தரவு அதிகரிக்கும். எப்பவுமே சிறு வயசில் வந்து கிரகநிலை மோசமானாலும் அந்த உடல் வந்து தாங்கும், ரொம்ப வயசானதுக்கப்புறம் வரும்போது கொஞ்சம் தாங்காது. அப்புறம் கிரக திசையினுடைய பலத்தை பொறுத்து எல்லாம் இருக்குது. அந்த வகையான நிலையில் உங்களுக்கு வந்து இன்றைக்கி குடும்பத்தில் சங்கடங்கள் நீங்கி முன்னேற்றம் பெறுவீங்க. விசாகத்தில் பிறந்தவங்க சுப்பிரமணியரையும், அனுசத்தில் பிறந்தவங்க மகாலட்சுமியும், கேட்டையில் பிறந்தவங்க விஸ்வகர்மாவையும் வழிபடுங்க. அடுத்தது தனுசு ராசி. மூலம் நான்கு பாதங்களும் பூராடம் நான்கு பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் நன்மைகள் நிகழக்கூடிய சந்தர்ப்பம் இன்னைக்கு. அதில் சிறு சிறு தடைகள் இருந்தாலும் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக இருக்க அந்த தடைகளை விளக்கும். அதாவது சூரியனும் புதனும் ஒரு வீட்டில் ஐந்தாம் இடத்துல பலம் பெற்று நிற்கிறாங்க. இந்த ராசிக்கே ஒன்பது கூடையும் பத்து கூடையும் மிகச்சிறந்த யோகாதிபதிகள் அவங்க. ஐந்தாம் இடமான திரிகோணத்தில் இருக்கிறது இறைவனுடைய பாக்கியம் பெறக்கூடிய நிலை. மகான்களை சந்திப்பீங்க. அவரை பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல, அவர் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுக்கப்புறம் பரவாயில்ல, அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. ஆக இறைவனுடைய அருளால் நன்மைகள் நடக்கக்கூடிய நாள். மூலத்தில் பிறந்தவங்க ஆஞ்சநேயரையும், பூராடத்தில் பிறந்தவங்க நவகிரகங்களையும், உத்திராடத்தில் பிறந்தவங்க அம்மனையும் கும்பிடுங்க. அடுத்தது மகர ராசி. உத்திராட இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நான்கு பாதங்களும் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் இருக்கு ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு கிரகங்களுடைய போக்கில் ஏற்றத்துக்குரிய நல்ல மாற்றத்துக்குரிய வாய்ப்பை ஜென்மசந்திரன் உருவாக்குவார். இணையான நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு கொடுப்பார். நீங்கள் வெளியூர் வெளிநாடு சம்பந்தப்பட்ட பயணம் சம்பந்தமான திட்டங்கள் இன்றைக்கி நிறைவேறும். உங்களுடைய வியாபாரம் பண்ணலாம்னு நினச்சிட்டு இருக்கிற பொருள் வந்து கொஞ்சம் கூடுதல் விலைக்கு போகும். ஒரு இடமா இருந்தாலும், வேறு பொருட்களாக இருந்தாலும், வாகனமாக இருந்தாலும் கூட. நீங்கள் வாகன தொழில் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கூடுதலான வாகனங்கள் விற்பனை ஆகும், வரவேண்டிய பணம் வந்து சேரும். உத்திராடத்தில் பிறந்தவங்க விநாயகரையும், திருவோணத்தில் பிறந்தவங்க அம்மனையும், அவிட்டத்தில் பிறந்தவங்க பெருமாளை விஷ்ணு சகசிரநாமம் படித்து அல்லது விஷ்ணுவுடைய மந்திரம் அல்லது திவ்ய பிரபந்தம் படித்து வழிபடலாம். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களும் சதயம் நான்கு பாதங்களும் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி சனி. இந்த ராசிக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடிய தருணமுள்ள நாள். செலவுகளை கட்டுப்படுத்தணும், சிக்கனம் இக்கணம் அவசியம்னு சொல்லக்கூடிய நாளாக இன்னைக்கு இருக்குது. கடின முயற்சி பகீரத பிரயத்தனத்தினால தான் காரியம் சாதிக்க முடியும். மாணவர்களுக்கு கூடுதல் மதிப்பெண் பெற கூடுதல் முயற்சி தேவைப்படும். அந்த வகையான நிலையில் புதிய யுக்திகளை கையாளணும். அவிட்டத்தில் பிறந்தவங்க அம்மனையும், சதயத்தில் பிறந்தவங்க பெருமாளையும், புரட்டாதியில் பிறந்தவங்க முருகனையும் வழிபடுங்க. அடுத்தது மீன ராசி. புரட்டாதி நான்காம் மாதம் உத்திரட்டாதி நான்கு பாதங்களும் ரேவதி நான்கு பாதங்கள் இருக்கும் ராசி அதிபதி குரு. இந்த மீன ராசிக்கு குருவுடைய நிலை நல்லா இருக்கு, சந்திரனுடைய நிலை அற்புதமாக இருக்குது, குருவோட பார்வையில் இருக்குது, செவ்வாயும் குரு பார்வையில் இருக்குது. ஆக குரு சந்திர யோகம், தர்ம கர்மாதிபதி யோகம், குரு மங்கள யோகம் ஏற்படக்கூடிய நிலையில் இன்றைக்கி உங்களுடைய ஆற்றல் அதிகரிக்கும், யோசனை திறன் அதிகரிக்கும், புதிய முயற்சிகள் கைகூடும். வெளியாட்களால் உங்களுக்கு அதிக நன்மை, உறவுகளை விட நட்புகளை விட புதிய பழக்கம் வெளியாட்களால் நன்மைகள், அந்நிய மொழி பேசுகிறவங்களால் நன்மை நடக்கும். உங்களுக்கு வந்து
பூரட்டாதியில் பிறந்தவங்க நவகிரகங்களை வழிபடுறது மூலமாகவும், உத்திரட்டாதியில் பிறந்தவங்க சனி கிரகத்தை வழிபடுறது மூலமாகவும், ரேவதியில் பிறந்தவங்க அன்னபூர்ணையை வழிபட்டு அன்னதானம் கொடுக்கறது மூலமாகவும் பலவீனங்கள் ஆகலாம். நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை கேட்டு தெரிந்து கொண்டீர்கள். இவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிடர்களின் இந்த வாஸ்து நிபுணர் அன்னூர் K.R.Veluchamy. வணக்கம் நேயர்களே.